வந்து இவ்வளவு மட்டத்துக்கு வந்ததே கொலி பண்ணிக்கணும். அதுல இருக்கிறதா வெத்தலை கிள்ளுன இதுல இருக்கிறத கொடியில் இருக்கிறதா அது சக்கை 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 சுட்டி மாதிரி வச்சிருக்கீங்களே அது பட்டையா தண்ணி இறக்கிறதா ஆமா அப்படியே பார்க்க கூடாது எங்கண்ணா ஆஹா போட்டோம் அது மாதிரி இருந்து பாத்தி பயிர் போட்டு தண்ணியை விட்டு விட்டா ரெண்டாம் கடைசி உள்ள காசு பாத்தி பயிர் அது இது வந்து இறக்கி ஆகணும் இறக்கிட்டாகும் வெள்ளக்கொடி இருக்கு கப்பூர் வெத்தலை இருக்கு அருப்பச்சை கொடின்னு மூணு திகுதியா இருக்கு இது வந்து இப்ப கப்பூர் வெத்தலை எத்தனை கொடிக்கிறதுனா விதை போட்டு 40 நாள் ஆனதை கொடி பதைக்கணும் கொடி பதிச்ச பிற்பாடு மறுபடியும் 40 நாள் கழிச்சு ஈடு தூக்கி கட்டணும் கட்டின பிற்பாடு விட்டம் கட்டின பிற்பாடு கொடி அப்படியே கட்டி விட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் இப்போ 3 மாதம் ஆனதே வெத்தலை இப்போ கில்லுக்கு வந்துடும் அப்புறம் வெத்தலை கொடி கட்டிட்டு வெத்தலை கிள்ள வேண்டியதான் மருந்தடிக்கணும் உர வைக்கணும் எல்லாம் செஞ்சால் தான் வெத்தலை இதாகும் 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பயிர் வரும் ரேட்டா இப்போல்லாம் ரேட்டு கொஞ்சம் எல்லாம் கொரோனா முன்னிட்டுனால ரேட்டெல்லாம் கம்மியாக போச்சு கொரோனா முடிஞ்ச பிற்பாடு ஒரு மாதிரி அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்குறேன் அவ்வளோ இப்போ இந்த இன்னைக்கு நிலவரத்துக்கு 10 ரூபாய்க்கு தான் போகுது கொஞ்சம் கொரோனா டைம்னால 10 ரூபாய்க்கு போகுது மற்ற டைமாக இருந்ததுன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் போகும் விதை போட்டு 40 நாள் ஆனதை கொடி பதிக்கணும் விதை ஊணணும் அவுத்தி வேகம் விதை ஊணும் பிற்பாடு காலு இவ்வளோ தூரம் வந்ததை கொடி பதிக்கணும் கொடி பதிச்ச பிற்பாடு தான் தூக்கி கட்டி மறுபடி பயிராகும் தண்ணி இறச்சிக்கணும் நடந்த பாய்ச்ச வள்ள முடியாது தண்ணி பட்டையில் இறைச்சணும் இறைச்சி தான் இது பண்ணி ஆகணும் ரெண்டு திகுதி அது இருக்குது அது வந்து பாத்தி பயிர் மாதிரி இருந்தால் அது ஸ்கீம் தண்ணி இரவு மேடம் இருந்ததுன்னா அப்படியே பாத்தி பயிர் மாதிரி இருந்தால் தண்ணி வச்சுக்கலாம் இது வயக்காட்டுக்கெல்லாம் நஞ்ச நிலத்தில் வந்து கிடங்கு வெட்டி இறச்சிக்கணும் இறைச்சா தான் பயிர் அதாகும் நேரடியாக வச்சு பாய்ச்ச முடியாது பண்ண வேண்டியதான் அப்புறம் எல்லா விசேஷத்துக்கும் வெத்தலை வெத்தலை இல்லாமல் எந்த விசேஷமும் செய்கிறதுக்கு இது வெத்தலை வந்து எல்லா விசேஷத்துக்கும் வெத்தலை தேவைப்படும் அதுக்காகத்தான் வெத்தலையே நல்ல விசேஷம் கேட்டால் மருத்துவத்துக்கு வந்து சளி இதுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து கப்பூர் வெத்தலை நல்லா கேட்கும் அது சாராக புளிஞ்சு இது பண்ணலாம் மடித்து வெத்தலை போட்டு சாப்பிட்லாம் மிளகு வச்சு சாப்பிட்டுக்கலாம் சளிக்கு வந்து நம்ம உகந்ததுன்னு வச்சுக்க கப்பூர வெத்தலை இல்லாத போது மோட்ரு ஆயில் இன்ஜின் வச்சு தான் ஆற்றுலேருந்து வர ஊத்து தண்ணியை வச்சு இறச்சி பயிருக்கு பாய்ச்சி இறைப்போம் அதிகமாக மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் முறைக்கு 2 தடவை 1 தடவை மருந்து அடித்தா தான் பயிர் பண்ண முடியும் மருந்து அடிக்காமல் ஒன்றும் வராது கீழே அவுத்திகள் விதை போட்டதுலேருந்து மருந்து அடித்து கொண்டாந்தா தான் பயிர் இல்லாட்டி இப்போ பூச்சியெல்லாம் அரித்து நிறைய நோவு கொடிக்கலுக்கு வந்து அதிகபட்ச நோவு தான் கொடிக்கலில் பாதிக்கும் மருந்து செலவெல்லாம் ஊர்படுதாகும் அப்புறம் வெத்தலை வந்து புள்ளி விழுகக்கூடாது செவட்டை விழுகக்கூடாது என்னங்க கப்பு விழுகக்கூடாது அந்த மாதிரி கிளீனாக கொண்டு வரதுக்கு மருந்து அடிக்கணும் முறைக்கு மரம் மருந்து அடித்தா வெத்தலைக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் ஆகும் சிறுசாக வராத அளவுக்கு ஒரு பெருசாக வர அளவுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அப்புறம்
கிள்ளிக்கிட்டே இருக்கலாம். இந்த கொடியை அறுத்து அடுத்த பக்கம் பாய்ச்சாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நாளில் கிள்ளிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து பாஞ்சு நாளைக்கு ஒருக்க இது வந்துக்கிட்டே இருக்கும். பெரியவங்க தான் போடுவாங்க. விசேஷம் நாள் கிழமை எல்லாத்துக்கும் உபயோகப்படும். வீடாக போடுவோம். விற்றுச்சுன்னா மார்க்கெட்டில் 4000 ரூபாய்க்கு மேலே 4500 ரூபாய்க்கு போகும். 100 கவுளி. இது இப்போ செவட்டை கிடக்கிறதுனால தான் இவ்வளோ வேட்டல்லது. ஃபஸ்ட்லேருந்தே கஷ்டம்தான். ஒரு ரெட்டு விற்கும், ஒரு ரெட்டு விற்காது. சொந்த பயிர்காரங்களாக தான் சமாளிப்பாங்க. கூழு விற்கி ஆள் விட்டுக்கிறவங்களாக இருந்தால் இப்படி வெட்டி விட்டால் பயிர்காரங்களுக்கு எதுவுமே இருக்காது. இது முதல்ல இருந்தே சிரமம் தான். 10-12 வருஷமாக இது பார்த்துட்டு 1000 ரூபா விலை இருப்பாங்க. நாங்கள் காடு காட்டுக்கு போய் எடுத்துக்குவோம். ஹோல்சேலில் வந்து 100 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு கொடுப்போம். சில்லற விலை 40 ரூபாய்க்கு விற்போம். இதே 2 நிலை இருக்குது. முதல் ஒரு வந்து இப்போ சொன்னது வந்து கருப்பூரம், இன்னொன்று வந்து பச்சைக்கோடி நல்லா வச்சுருக்கு. கருப்பு தலை மாதம் 100 பேர் இருக்குது. அந்த விதத்தில் வந்து ஹோல்சேல் வந்து சில்லற விலை 60 ரூபா 100, ஹோல்சேல் ரேட் வந்து 100-50 ரூபா. அதில் ஒன்று சின்னது வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்போம். ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வித்தியாசமாகும். இப்போ வந்து சீசன் அதிகம் இல்லாதனால இப்போ கம்மி ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கவுளி வந்து 30 ரூபா ஹோல்சேல் ரேட்டு. நாங்கள் காட்டில் 30 ரூபாய்க்கு எடுப்போம். 35 ரூபாய்க்கு சில்லறையில் ஹோல்சேலுக்கு கொடுப்போம். வந்து எல்லாமே அதாவது கிராமத்துலேருந்து வாங்குறவங்க கூட படித்தவங்க தான் நிறைய வாங்குறாங்க. வெத்தலை இல்லை கொரோனானால எங்களை சளி வந்து பிடிக்காது. மெயினாக சளி பிடிக்காது. வெத்தலை வந்து இங்கேருந்து வெளிநாடுகளில் நிறைய ஏற்றுமதி ஆகுதுப்பா. மும்பாய்க்கு வந்து பீடாவுக்கு போகுது, கேரளா போகுது, வெத்தலை கேரளா போகுது, நாக்பூர் போகுது. அப்புறம் அது இல்லாமல் வந்து 100 ரூபாங்க வந்து இங்கே மேட்டுப்பாளையம், ஊட்டி, இப்படி லோக்கல் வந்து காங்கேயம், திருப்பூர், சேலம், இப்படி எல்லா டவுனுக்கு வந்து 100 ரூபாங்க பச்சைக்கொடிங்கிறது போகுது. வெத்தலை என்னுடைய வந்து மருத்துவ குணம் உள்ளது. மருத்துவ குணம்னா இவ்வளோ நாள் எங்களுக்கே தெரியாமல் வந்தது, அதெல்லாம் சொல்லி தான் எங்களுக்கே தெரியுது. அதனால் வந்து குறைஞ்சது வந்து தண்ணியில் நினச்சி உதறி துணி சுற்றி வச்சு தான் 8 நாள் வரைக்கிட்டாங்க. குறைஞ்சது 8 நாள் முதல் 10 நாள் வரைக்கிட்டாங்க. வெய்ய காலத்தில் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தா ஒன்று பிரச்சனை இல்லை. இதனால் வந்து நிறைய பயன்படுத்தி